ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அனிமி தான். ஸோ இந்த அனிமி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். அப்புறம் ஷேலோடு ஸ்டார் அனிமி ஒரு சில இஷ்யூஸ்னால நான் அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பாக அதை நம்ம சேனலில் ஒரு நாள் அப்லோட் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த அனிமியை பார்க்கலாம். சரி வாங்க, நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஃபிளாஷ்பேக் தான் சொல்கிறாங்க. இந்த பரந்த உலகத்தில் ஜென் அப்புறம் தாவோ கல்டிவேஷனை இயற்கையோட இணைஞ்சு பல பேர் பயிற்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சில பேர் தீய சக்திகளை பயன்படுத்தி அவங்களோட கல்டிவேஷனை மேம்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதனால தீயவங்களுக்கும் நல்லவங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய போர் நடந்துச்சு. இந்த உலகமே இருளால சூழப்பட்டுகிட்டு இருந்துச்சு. அப்பதான் கிங்குன் பிரிவை சேர்ந்த லீடரான ஜாங்சி ஜேட் பிரிவை சேர்ந்தவங்களை வழிநடத்தி தீயவர்கள் அழிச்சாரு. ஆனா எதிர்பாராத விதமா கெட்டவங்க கையில இருந்த ஒரு பிளட் கிறிஸ்டல் பூமியில வந்து விழுந்துச்சு. அமைதியான உலகத்துக்கு நடுவுல பிரபுவும் ஆபத்தான ஒரு பொருள் மறைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்போ அது திரும்ப வெளியே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த பிளாஷ்பேக்ல சொல்றாங்க. அதே சமயத்துல ஒரு சின்ன கிராமத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு குட்டி பையனா இருக்கான். இவன் பேரு ஷைஃபன். சோ நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட் அவன் சேலஞ்சு கூப்பிடுறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட பேர் என்னன்னா சிங்கியூ. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்றான், ஏ ஷைஃபன், நீ என்ன கிட்டத்தட்ட 98 சேலஞ்சு கூப்பிட்டுருக்க, 98 நீ தோத்துட்ட, இதுக்கு மேலயும் என்ன ஜெயிக்க முடியும் நீ நினைக்கிறியா என்ன? நம்ம ஹீரோ சொல்றான், அதை பத்தி நீ கவலைப்படாதடா, கண்டிப்பா என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னை ஒரு நாள் கண்டிப்பா தோக்கடிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ண போறான். ஆனா நம்ம ஹீரோ தான் அங்க தோத்து போறான். உடனே அங்க இருக்க எல்லா பசங்களும் நம்ம ஹீரோ பார்த்து சிரிக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் கோபத்துல அவனோட ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ண போக தெரியாம பக்கத்துல இருந்த ஒரு பொருளை உடைச்சிடறான். உடனே அந்த பொருளோட ஓனரும் நம்ம ஹீரோவை போட்டு துரத்த நம்ம ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடிடுறானுங்க. சோ நம்ம ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு புத்தர் கோயிலுக்கு வராங்க. உடனே நம்ம ஹீரோ அப்படியே தடுக்கி விழ அங்க இருக்க எல்லா பசங்களும் மறுபடியும் நம்ம ஹீரோ பார்த்து சிரிக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் கோபப்பட்ட அவனோட ஃப்ரெண்டு கிட்ட, நான் உங்ககிட்ட 98 தோத்துருக்கலாம், ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா நான் உங்ககிட்ட தோக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கூட ஃபைட் பண்றான். உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோ, இங்க பாரு ஷைஃபன், நீ எங்க கூட 1000 போட்டி பட்டாலும் உன்னால ஜெயிக்க முடியாது, மரியாதையா உன்னோட தோல்வியை நீ ஒத்துக்கோ. சோ நம்ம ஹீரோவும் என்னோட தோல்வியை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கூட இன்னும் ஃபைட் பண்றான். அப்ப சடனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒன்று ஆகி அவ கண்ணெல்லாம் ரெட் கலர்ல சேஞ்ச் ஆயிடுது. அவனும் நம்ம ஹீரோவை பார்த்து, ஏன் நீ உன்னோட தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோட கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிடறான். அங்க இருக்க பசங்க எல்லாரும் அதை பார்த்து பயந்து ஓட நம்ம ஹீரோவை அப்படியே மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப சடனா அங்க வந்த ஒருத்தவரு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண அவனும் சுயநினைவுக்கு வந்துடுறான். அவ ஹீரோவை பார்த்துட்டு, ஏ ஷைஃபன், என்ன மன்னிச்சிடறா, நான் ஏன் அப்படி பண்ணனு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல ஒரு துறவி வந்து நிக்கிறாரு. அப்ப அங்க வந்து துறவியும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்து, உங்ககிட்ட நல்ல திறமை இருக்கு, நீ மட்டும் நல்லா பயிற்சி பண்ணினா நீ ஃபியூச்சர்ல நல்ல ஒரு இடத்துக்கு போவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோ, ஆமா பெரியவரு நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்ப அவர் நம்ம ஹீரோ பார்த்து, நீ எதுக்காக உன்னோட தோல்வியை ஒத்துக்கல, கொஞ்சம் விட்டுருந்தா நீ செத்து போயிருப்ப அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோ, ஏ ஷைஃபன், அவரை பார்க்க ஏதோ வித்தியாசமா தெரியுது, வா முதல்ல இங்க இருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவா அங்கிருந்து அழிச்சிட்டு போயிடறான். நம்ம ஹீரோவும் போகும்போது அந்த துறவியே பாத்துட்டு போயிட்டு இருக்கான். சோ அன்னைக்கு நைட் அந்த துறவி இருக்க இடத்த தான் காமிக்கிறாங்க. அவரும் அங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப சரணா அவருக்கு ஏதோ ஒண்ணு வித்தியாசமா தோடுது. அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஒரு தீய சக்தி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை தூக்கிட்டு போகுது. அதை பார்த்த அந்த துறவியும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை வந்து காப்பாத்திடுறாரு. அந்த துறவி கேக்குறாரு, நீ யாரு, எதுக்காக குழந்தைகளை கஷ்டப்படுத்துற? அப்ப சடனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட உடம்புல இருந்த ஒரு பூரான் அந்த துறவி மேல ஏறுது. அது அந்த துறவியும் கவனிக்கல. உடனே அந்த கெட்ட சக்தியும் நம்ம துறவியை அட்டாக் பண்ண அவர் ஒரு ஷீல்ட போட்டு அதை தடுத்துறாரு. நம்ம துறவியும், எதுக்காக உன்னோட உருவத்தை மறைச்சிருக்க, வெளியே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்டாக் பண்ண அந்த கருப்பு உருவத்துல இருந்து ஒரு ஹியூமன் வெளியே வரான். அவ வந்து அந்த துறவி கூட ஃபைட் பண்ண நம்ம துறவி ஹீரோட ஃப்ரெண்டை தூரம வச்சுட்டு அவன் கூட பயங்கரமா ஃபைட் பண்றாரு. எதுக்காக உன்னோட ஸ்கில்ல நீ மறைச்சு வச்சிருக்க, உன்னோட முழு திறமையை என்கிட்ட காமி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப அங்க வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சான மனிதனும் பாய்சன் பிளட் ஸ்டீம் அப்படிங்கிற ஒரு ஈவில் டெக்னிக்கை பயன்படுத்துறான். என்ன, நீ ஈவில் ஸ்கில்ஸ் கல்டிவேட் பண்றியா, இன்னைக்கு நான் உன்ன இந்த இடத்துல இருந்து உயிரோட போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த துறவி அவனை அட்டாக் பண்றாரு. ஆனா அவன் அவனோட ஈவில் டெக்னிக்ஸ பயன்படுத்தி அந்த புத்தரை அட்டாக் பண்ண அவரு கொஞ்சம் காயப்பட்டுறாரு. அப்ப சடனா அந்த துறவி கொஞ்சம் வீக் ஆகுறாரு. என்னன்னு பார்த்தா அவரோட உடம்புக்குள்ள போன அந்த பூரான் அவரோட உடம்புல பாய்சனை செலுத்திடுச்சு. என்ன 7 அப்படின்னா, நீ பிளான் பண்ணி தான் வந்திருக்க, நீ எனக்காக தான் இங்க வந்திருக்கியா, நீ சொல்றது சரிதான், நான் இங்க உனக்காக தான் வந்திருக்கேன், மரியாதை அந்த பொருளை என்கிட்ட கொடுத்துட்டீன்னா நான் உன உயிரோட விட்டுறேன், என்கிட்ட இருக்க பொருளை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படித்தானே, என்ன நடந்தாலும் நான் உன்கிட்ட அதை கொடுக்க மாட்டேன். அப்ப சடனா அவனும் அவனோட பவரை யூஸ் பண்ணி அவன் அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் டீமனை கொண்டு வரான். இதை பார்த்து துறவியும் அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல புத்த கைகளை கொண்டு வராரு. அப்ப சடனா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். அதை பார்த்து அவன் ஷாக்ல நின்னுகிட்டு இருக்க அதே சமயத்துல இங்க அந்த துறவி அவனும் பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிறாங்க. நம்ம துறவியும் அவன் அடிச்சு பின்னாடி தள்ளிடுறாரு. பரவாயில்ல, உன்னோட உடம்புக்குள்ள நான் ரொம்ப கொடுமையான பாய்சனை செலுத்தியும்
நீ இன்னும் என்னை எதிர்த்து சண்டை போடுற, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான். அப்ப அந்த துறவியோ, நீ வருத்தப்படாத, இன்னைக்கு நான் செத்தாலும் உன்னை கொல்லாம நான் சாக மாட்டேன். உடனே அவனும் என்ன என்ன கொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்க, உடனே இவரும் ஒரு கல் எடுத்து அவனோட முகமுடியிலே அட்டாக் பண்றாரு. எதுக்காக நீ உன்னை மறைச்சுக்கிட்டு இருக்க, தைரியம் இருந்தா உன் முகத்தை வெளியே காமி. உடனே அவனும் நீ என்ன ரொம்ப கோவப்படுத்திட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மிஸ்டீரியஸ் கெவன் ஸ்வாட் அப்படிங்கிற ஒரு கத்தியை வெளியெடுக்கிறான். டிவைன் தண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஸ்வாட்ல தண்டர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அதை வச்சு அந்த துறவி அட்டாக் பண்ண பாக்குறான். என்ன தண்டர் ஸ்வாடா, இது எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவும் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். உடனே அவனும் அந்த தண்டர் ஸ்வாட வச்சு அந்த துறவி அட்டாக் பண்ண வரான். உடனே அந்த துறவியும் அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அவரை சுத்தி ஒரு பெரிய பேரியரை போட்டுறாரு. அங்க நடந்த அந்த அட்டாக்ல அங்க வந்த அந்த கெட்டவனும் நம்ம ஹீரோவும் தூக்கி வீசப்படுறாங்க. உடனே அந்த அவனும் நான் இப்ப போறேன், கண்டிப்பா உன்னை திரும்ப வந்து கொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். உடனே அந்த துறவியும் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்து ஹீரோட ஃப்ரெண்டு பக்கத்துல வைக்கிறாரு. இந்த ரெண்டு பசங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, இவனுங்க மட்டும் கிங்யூன் பிரிவுல போய் சேர்ந்து பயிற்சி எடுத்தா ஃபியூச்சர்ல இவங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்கு. அப்ப சடனா அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போகுது. சோ அவரும் அவரோட உடம்புல அந்த பாய்சன் வேகமா பரவறத கவனிக்கிறாரு. அவர் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, ஹே குயி, லாஸ்டா நீ கொடுத்த பில்ல நான் பயன்படுத்த போறேன், இந்த பில்னால என்னோட சாவை என்னால 3 நாள் தள்ளி போட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த பில்ல சாப்பிடுறாரு. அப்ப அவரும் நம்ம ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு இவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவர் ஹீல் பண்ண ட்ரை பண்றாரு. நம்ம ஹீரோவும் அப்படியே கண்ண முடிச்சு பாக்குறான். ஏ தம்பி நகராத, நீ அந்த ஸ்வாட் எனர்ஜியால பாதிக்கப்பட்டிருக்க, நான் உன்னை ஹீல் பண்ண தான் ட்ரை பண்றேன். ஆமா, என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு, கவலைப்படாத, அவன் நல்லாதான் இருக்கான், காலையில அவன் கண்ணு முடிச்சிடுவான். ஆமா, இந்த நேரத்துல நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த? நம்ம ஹீரோ சொல்றான், நான் உங்களை காலையில இந்த இடத்துல பார்க்கும் போது நீங்க ரொம்ப பசியில இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால உங்களுக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அவர் சிரிச்சுக்கிட்டு நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் நம்ம ஹீரோவை ஹீல் பண்ணிடுறாரு. இது எல்லாமே விதிப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் என்கிட்ட ஒரு சீக்ரெட் டெக்னிக் இருக்கு. சின்ன பையா, நீ அதை கத்துக்க விரும்புறியா? என்ன சீக்ரெட் டெக்னிக்கா? ஆமா, இந்த சீக்ரெட் டெக்னிக் நீ பயிற்சி பண்ணினா இது உன்னோட ஸ்ட்ரெங்த் அதிகரிக்கும். என்ன, நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா? ஆமா, ஆனா நீ எனக்கு ஒரு சில சத்தியம் பண்ணி தரணும். அது என்ன என்கிட்ட சொல்லுங்க. நீ இதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இத பத்தி நீ யாருகிட்டயும் சொல்லக்கூடாது, உன்னோட அப்பா அம்மா கிட்ட கூட இத பத்தி சொல்லக்கூடாது. உன்னால இது முடியுமா? நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன், என்னால இது முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் நான் சொல்லி கொடுக்கறத நீ தினமும் ஒரு முறை கண்டிப்பா பயிற்சி பண்ணி ஆகணும். ஆனா இதை யாரு முன்னாடியும் நீ பயிற்சி பண்ணக்கூடாது, அதனால இத நீ இரவு நேரங்கள்ல மட்டும்தான் பயிற்சி பண்ணி ஆகணும். நீ இதுக்கு ஒத்துக்கிறியா? நம்ம ஹீரோ நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, நான் இதை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் ரொம்பவும் முக்கியமான ஒண்ணு, அப்புறம் இந்த டெக்னிக்க நீ வாழ்வாசாவ நிலைமையில இருந்தா மட்டும் இதை பயன்படுத்து, அதுக்கு நடுவுல நீ எப்பவும் இந்த டெக்னிக்க பயன்படுத்த கூடாது. உன்னால இது முடியுமா? அது வந்து உன்னால முடியுமான்னு கேட்டேன். கண்டிப்பா என்னால முடியும். அப்படின்னா நல்லது. ஹே குட்டி பையா, என்ன 3 முறை வணங்கி என்ன உன்னோட மாஸ்டரா ஏத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, நம்ம ஹீரோவும் அவரை 3 வாட்டி வணங்கி அவரை மாஸ்டரா ஏத்துக்கிறான். அப்புறம் இந்தா இத உன் கூட வச்சுக்கோ, இத நீ யாருக்கும் காமிக்க கூடாது, இத நீ பத்திரமா வச்சுக்கோ, இது உன்கிட்ட இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நீ ஒரு நாள் வளர்ந்து நல்ல நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஆழமான பள்ளத்தக்க பார்த்து இத தூக்கி வீசிடு. நம்ம ஹீரோ சரி மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அந்த திரவியும் நம்ம ஹீரோவுக்கு அந்த ஸ்கில்ல கத்து கொடுக்கறாரு. அப்படியே அன்னைக்கு விடிஞ்சிட நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ண முடிச்சு பாக்குறான். அப்ப அந்த புத்தர் கோயில்ல நம்ம ஹீரோ இருக்கிறத பாத்துட்டு நம்ம ஹீரோ போய் அவன் எழுப்புறான். ஏ சைஃபாங், ஏ சைஃபாங் எழுந்திரி. மாஸ்டர், என்ன மாஸ்டரா, யாரு உன்னோட மாஸ்டர்? சரி, நம்ம இதுக்காக எங்க இருக்கோம்? நான் வீட்டுல தூங்கிட்டு இருந்ததா எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் எப்படி இங்க வந்தேன்? அப்ப அவனும், ஆமா உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து கேக்குறான். நம்ம ஹீரோ சமாளிக்கிறதுக்காக, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, எனக்கு ரொம்ப குளிர்ந்து பா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டை பார்க்க போறான். ஆனா நம்ம ஹீரோட கிராமம் ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு தெரிஞ்சுக்கிறானுங்க. வேகமா என்னாச்சுன்னு ஓடி போய் பாக்க, அங்க ஒருத்தவர் பெய்ங்க பெய்ங்க எல்லாரையும் கொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அங்க மக்கள் எல்லாரும் செத்து கிடக்கிறத பாக்குறான். உடனே அவன் அழுதுகிட்டே அவனோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு நேரா அவனோட வீட்டுக்கு ஓடி போறான். இதோட இந்த எபிசோடு முடிது நண்பா. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த எபிசோட பத்தின கருத்துக்களை கீழே சொல்லுங்க. அப்பதான் நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன், நெக்ஸ்ட் எபிசோடு போடும்போது நான் அதை கொஞ்சம் திருத்திப்பேன். சரி, நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.